வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி எண் 6, வாழ்வியல் இலக்கியம், திருக்குறள். நம்ம திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் நிறைய நம்ம முன்னாடி வகுப்புகளில் வந்து பார்த்துட்டோம். அதனால் இப்போது நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்க திருக்குறள்களை பார்த்தலாம். இப்போ எந்தெந்த அதிகாரத்தில் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, மாணவர்களுக்காக சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குறட்பாக்களை மட்டும்தான் வந்து பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அதிகாரம் அப்படின்னா, அமைச்சு, பொருள் செயல் வகை, கூடா நட்பு, பகை மாட்சி, குடி செயல் வகை, நல்குறவு, இரவு, கயமை போன்ற அதிகாரத்துலேருந்து குறிப்பிட்ட குறட்பாக்களை மட்டும்தான் உங்களுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறது அமைச்சு. இயல், அங்க இயல், அதிகாரம், அமைச்சு. ஒரு மனிதனுக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி என 5 உறுப்புகளும் இருப்பது போல ஒரு அரசனுக்கு படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று சொல்லப்படக்கூடிய அங்கங்கள் சிறப்புடையதாக இருக்கின்றது. இந்த 6 வந்து அரசனுக்குரிய அங்கங்களாகும். அதனால்தான் அங்கவியல்ல அமைச்சு என்பது முதல் அதிகாரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம குறட்பாக்களை பார்க்கலாமா? கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்கிறார். கருவி அப்படின்னா செயல் செய்வதற்கு ஏற்ற சாதனம், அதான் கருவி. காலம் அப்படின்னா அந்த செயலை செய்வதற்குரிய கால நேரம். செய்கை அப்படின்னா அதற்கு அந்த செயலை வந்து எப்போ செய்யணும் அப்படின்றதும் அதற்கான முயற்சிகளும். செய்யும் அருவினை அப்படின்னா செய்யப்படக்கூடிய அருவினை அப்படின்னு சொல்லும்போது அரிய விசையல், அரிய செயலாக தான் அருவினை அப்படின்னு சொல்கிறாங்க. மாண்டது அமைச்சு, இவை அனைத்தும் செய்ய வல்லவன் தான் யாரு? அமைச்சன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு அமைச்சனுக்குரிய இயல்பு, ஒரு அமைச்சன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு செயலை செய்ய நினைக்கும் பொழுது அதற்கு ஏற்ற கருவிகள், அதற்கு ஏற்ற காலம், முயற்சி என எல்லாவற்றிலும் அந்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆற்றல் இருப்பவன் தான் அமைச்சன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து உங்கள் பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய பொருள். ஒரு தொழிலை செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், அந்த செயலுடைய தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சர் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அமைச்சர் என்பவர் என்ன பண்ணோம், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலுக்கு தேவையான கருவி, அதற்கேற்ற காலம், அந்த செயலுடைய தன்மை, அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அறிபவன் தான் யார்? அமைச்சன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த குறட்பாக்கள் பாருங்க. வன்கண் குடிக்காத்தல், கற்று அறிதல், ஆழ்வினையோடு 5 மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்கிறார். வன் அப்படின்னு சொன்னால் வலிமை. இப்போ இதில் எந்த வலிமை குறிக்குது அப்படின்னா மன வலிமை. ஒரு அமைச்சனுக்கு என்ன தேவை இருக்கணும்? மன வலிமை இருக்க வேண்டும். குடி காத்தல், குடி என்பது இந்த இடத்துல யாரை குறிக்குதுன்னா குடிமக்களை குறிக்குது. குடி காத்தல் என்பது குடிமக்களை குறிக்குது. அப்போது ஒரு அமைச்சன் வந்து மன வலிமையுடனாக இருக்கணும், குடிமக்களை பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கற்று அறிதல், கற்று அறிதல் அப்படின்னா நூல்களின் மூலமாக அறிவை பெருக்கிக் கொள்ளுதல். எப்படிப்பட்ட நூல்கள் அப்படின்னா நீதி நூல்கள். அந்த நீதி நூல்களை வந்து நன்கு கற்று அறிய வேண்டும். ஒரு அமைச்சன் என்ன பண்ணோம், மன வலிமையுடனாக இருக்கணும், குடிமக்களை பாதுகாக்கணும், நீதி நூல்களை வந்து நன்கு கற்று அறியணும். அது மட்டும் இல்லாமல் ஆட்சி முறைகளையும் வந்து அந்த அமைச்சன் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆழ்வினையோடு, ஆழ்வினை அப்படின்னு சொன்னால் முயற்சி, சரியா? இத்தகைய முயற்சியோடு இந்த 5 உடையவன் தான் யார்? சிறந்த அமைச்சன் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ ஒரு அமைச்சனுக்குரிய தன்மைகள், ஒரு அமைச்சன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா, அவன் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மன வலிமையுடையனா இருக்கணும், குடிமக்களை வந்து பாதுகாக்கணும், ஆட்சி முறைகளை அறிந்திருக்கணும், நல்ல நீதி நூல்களை கற்று அறிந்தவனாக இருக்கணும், விடாமுயற்சியோடு இருக்கணும். இத்தகைய 5 சிறப்பாக அமைந்தவன் தான் யார்? அமைச்சன், சரியா?
வன்கண் குடிக்காத்தல் கச்சரிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. இப்ப இந்த குரட்பாவை பொருள் புரியுதா? இப்ப அடுத்தது போலாமா? இதுல பாத்தீங்கன்னா, மதி நுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் முன்னிற்பவை யாவுல அப்படின்னு படிக்கணும். இதுல வந்து ஒரு அமைச்சனுக்கு என்ன தேவை அப்படின்னா, நுண்ணறிவும் தேவை நூலறிவும் தேவை அப்படின்னு சொல்றான். நுண்ணறிவுனா நுட்பமான அறிவு. ஒரு அமைச்சனுக்கு நுட்பமான அறிவும் இருக்கணும், நூலறிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மதி நுட்பம் அப்படின்னா இயற்கையாகவே இருக்கக்கூடிய நுண்ணறிவை தான் இங்க மதி நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தனுக்கு பிறக்கும் போது இயற்கையாகவே என்ன இருக்கும், நுண்ணறிவு இருக்கும். அடுத்தது நூலோடு அப்படின்னா நூல்கள் மூலமா பெறக்கூடிய அறிவு, அதை வந்து செயற்கையான அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. மதி நுட்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கையாக அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு, நூலோடு அப்படின்னு சொல்லும் போது செயற்கையான நூலறிவை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ இயற்கையான நுண்ணறிவோடும் செயற்கையான நூலறிவோடும் உடையார்க்கு, உடைய இந்த அமைச்சருக்கு அதிநுட்பம், அதிநுட்பம் அப்படின்னா மிகவும் நுட்பமான அப்படின்ற பொருள். அதிநுட்பமாக என்ன, மிகவும் நுட்பமான முன்னிற்பவை யாவுல, மிகவும் நுட்பமான சூழ்ச்சிகளாக அவன் முன் நிற்கக்கூடியவை யாவை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த அமைச்சனுக்கு வந்து நுட்பமான அறிவும் இருக்கு நூலறிவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சருக்கு முன்னாடி பகைவர்கள் வந்து எத்தகைய சூழ்ச்சிகள் சேர்ந்தாலும் அது எல்லாமே அந்த அமைச்சனுக்கு முன்னாடி தோற்று போய்விடும், எந்த சூழ்ச்சியுமே வந்து அவன் முன்னாடி நிற்காது அப்படின்னு சொல்றார். புரியுதா? அப்போ ஒரு அமைச்சனுக்கு நுண்ணறிவு இருக்கணும், நூலறிவும் இருக்கணும். இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் வந்து நிற்க இயலாது அப்படின்றதுதான் இந்த குரட்பாவுடைய பொருள். இப்போ அடுத்த குரட்பா வந்து நமக்கு மனப்பாட பகுதி. சரியா? இப்போ மனப்பாடம் குரல் அப்படின்னு சொன்னாலே தொடங்கும் குரல் முடியும் குரல் அந்த குரலோடைய பொருள், இது மூணுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா செயற்கை அறிந்து, செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். ஒரு அமைச்சனுக்கு வந்து செயற்கையான நூலறிவோடு உலகியல் அறிவும் இருக்கணும், உலகில் நடைமுறைகளையும் அவன் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்போ செயற்கை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னாலே செயற்கைன்னா நூலறிவு, நூல்கள் மூலமாக பெறக்கூடிய அறிவு தான் செயற்கையான அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிந்த கடைத்தும் அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்குரிய நெறிமுறைகளை வந்து அவன் தெரிஞ்சிருக்கணும். எதன் மூலமா அப்படின்னா அந்த நூல்கள் மூலமா, தான் கற்றறிந்த நூல்கள் மூலமா அந்த ஒவ்வொரு செயலுக்குரிய வழிமுறைகளை வந்து அவன் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உலகத்து இயற்கை அறிந்து செயல், உலகத்து இயற்கை அப்படின்னா உலகியல் நடைமுறைகளையும் அவன் வந்து தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்து அதன்படி செயல்படுதல் தான் வந்து என்னது சிறப்பானது அப்படின்னு சொல்றார். புரியுதா? ஒரு செயலானது நூலறிவினுக்கும் மதிநுட்பத்திற்கும் பொருந்தியனவா இருப்பினும் அது உலகியல் இயற்கை அனுபவத்திற்கு பொருந்தி இருக்கும்படியாக உள்ளதா என்பதை அறிந்தே அமைச்சன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். புரியுதா? இந்த குரல் திரும்பி படிக்கிறேன் பாருங்க. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கை என தொடங்கும் குரலை எழுதுக அப்படின்னா செயல் என முடியும் குரலை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அப்ப எப்படி கேட்டாலும் நீங்க எழுதுற மாதிரி தயாரா இருக்கணும். இப்போ அடுத்த அதிகாரம் நான் பார்க்க போகிறது பொருள் செயல் வகை. அதாவது சங்க இலக்கியத்தெல்லாம் பொருள் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு பிரித்து பொருளை வந்து அறிந்திருந்தனர். ஆனால் வள்ளுவர் காலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவர் அறிந்து சொன்ன பொருள் என்பது பொருளாதாரத்தை குறிக்கும். அன்றே வந்து வள்ளுவர் பொருளாதாரத்தை பற்றி அவருடைய குரட்பாக்களை குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இந்த குரல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மனப்பாட குரல், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெளிவாக படிச்சுக்கோங்க.
பொருள் அல்லவரை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். பிரிக்கும் பொழுது பொருள் புரிகிற மாதிரி பிரித்து படிக்கணும், புரியுதா? பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அதாவது ஒரு பொருட்டாக மதித்தற்கு உரியவரை கூட உரியர் அல்லாரை கூட ஒரு பொருட்டாக மதிக்க செய்வது எது அப்படின்னா அவனிடம் இருக்கக்கூடிய செல்வம். ஒரு பொருட்டாக மதிக்க தகாதவர் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட எந்த நல்ல பண்புகளுமே இருக்காது. ஆனால் என்ன இருக்கும்? செல்வம் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட நிறைய பொருள் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அந்த செல்வத்தின் காரணமாக அவனை ஒரு பொருட்டாக எல்லாருமே மதிப்பாங்க, சரியா? அதனால் என்ன பண்ணும்? அப்படிப்பட்ட அதாவது எந்த தகுதியுமே இல்லாதவனை கூட ஒரு பொருட்டாக மதிக்க செய்யக்கூடிய ஆற்றலுடையது அந்த செல்வம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட செல்வத்தை தவிர உலகில் வேறு சிறந்த பொருளே இல்லை அப்படின்னு சொல்கிறார், புரியுதா? பொருள் அல்லவரை அப்படின்னா ஒரு பொருட்டாக மதிக்க தகாதவரை, அதாவது அறிவோ உயர்ந்த குணங்களோ இல்லாதவரை, அவர்களையும் ஒரு பொருட்டாக மதிக்க செய்வது அவர்களிடம் உள்ள பொருள் செல்வம், சரியா? அந்த பொருள் செல்வம் அவரிடம் இருப்பதால் அறிவுடையோரும் உயர்ந்த குணம் வாய்ந்தோரும் அவரிடம் சென்று அவரை மதிக்கும் நிலைமை ஏற்படுகிறது. அதனால்தான் பொருள் இல்லாதவரை பொருளாக செய்யும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார், புரியுதா? அப்போ ஒரு பொருட்டாக மதிக்க தகாதவன்கிட்டே பொருள் இருக்கும்போது அவனை எப்படி மதிக்கிறாங்கன்னா, அப்போ உயர்ந்த பண்புகள் கல்வியறிவு இருக்கிறவங்கக்கிட்ட செல்வம் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் பெருமை தேடி வரும் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு? பொருளை விட சிறந்தது உலகத்தில் எதுவுமே இல்லை, அதனால் என்ன பண்ணாங்க, அந்த பொருளை தேடி சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறார், புரியுதா? இப்போ அடுத்தது, அறனீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். இது நீங்கள் எப்படி பிரித்து எடுத்துக்கணும் அப்படின்னா, திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அறனீனும் இன்பமும் ஈனும் அப்படின்னு நீங்கள் மாற்றி பொருள் எடுத்து. திறன் அறிந்து அப்படின்னா பொருள் ஈட்டும் நெறி அறிந்து, ஒரு பொருளை எப்படி சேர்க்க வேண்டும் என்ற நெறிமுறைகளை அறிந்து தீதின்றி வந்த பொருள், தீய வழியில் செல்லுதல் இல்லாமல் அறநெறியில் ஈட்டிய பொருள். யாருக்குமே எந்த துன்பத்தையும் தராமல் அற வழியிலே ஒருவன் ஈட்டிய பொருளானது அவனுக்கு என்ன கொடுக்கும் சொல்கிறாங்க, அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதா? திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அறனும் ஈனும் இன்பமும் ஈனும். பொருளீட்டும் நெறியை அறிந்து தீய வழியில் அல்லாமல் அற வழியில் சேர்த்த பொருளானது ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதோட பொருள் புரியுதா? முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். இப்போ அடுத்த குரல் பாருங்கள். அருளுடும் அன்புடும் வாரா பொருளாக்கம் புள்ளா புரள விடல். அதாவது ஒரு பொருளை பெறும்பொழுது அருளோடும் அன்போடும் பெறுக அப்படின்னு சொல்கிறார். அருளோடும் அப்படின்னு சொல்கிறது அரசன் வந்து தன்னுடைய குடிமக்களிடம் காட்டக்கூடிய அருள், அருள்னா இரக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்போடும் அப்படின்னு சொல்லப்படுறது குடிமக்கள் தன்னிடம் செலுத்தும் அன்போடும் பொருந்தி வாரா பொருளாக்கம், வராத அந்த பொருள் செல்வத்தை புள்ளார் புரள விடல். அதாவது அரசன் தான் அனுபவிக்காது அதனை விட வேண்டும், கழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அரசன் வந்து மன்னன் வந்து மக்களிடம் வந்து வரியை விதிக்கிறா, இதுக்கெல்லாம் வரி செலுத்தணும் அப்படின்னு சொன்னான்னா, அப்படி அந்த வரி வாங்கும் பொழுது அந்த மன்னன் என்ன பண்ணால், மக்களிடம் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை துன்புறுத்தி வந்து வரிய அவன் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்போ மக்களிடம் வந்து கருணையோடு அவன் நடந்து கொள்ளும் பொழுது அவங்கள என்ன பண்ணுவாங்க, மக்களும் வந்து ரொம்ப அன்போடு அந்த மன்னன்கிட்ட இருக்கக்கூடிய அன்போட வரியை வந்து செலுத்துவாங்க, சரியா? அப்படி இல்லாமல்
மக்களை துன்பப்படுத்தி வருகின்ற அந்த வரியின் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை அவன் என்ன பண்ணணும், உள்ளார் புரள விடல், அரசன் தான் அனுபவிக்காது அதனை கழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றார். புரியுதா? அரசன் தன் குடிமக்களிடம் காட்டும் அருளோடும் குடிமக்கள் தன்னிடம் செலுத்தும் அன்போடும் பொருந்தி வாராத இந்த பொருள் செல்வத்தை ஏற்காமல் நீக்கிவிட வேண்டும். அதுதான் உள்ளார் புரள விடல் அப்படின்னு சொல்றார். சரியா? அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் உள்ளார் புரள விடல். அடுத்தது, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை அப்படின்னு பிரிச்சு படிக்கணும். குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. அதாவது தன்னோட கைப்பொருளை கொண்டு செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டது அப்படின்னா, இதை நீங்கள் பிரித்து பொருள் எடுக்கும் பொழுது இப்படி எடுத்துக்கணும். தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படின்னு நீங்கள் மாற்றி பொருள் எடுத்துக்கணும். தன் கை தொன்று உண்டாக அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னிடம் பொருள் உள்ள காலத்து ஒன்று செய்வான் வினை அப்படின்னா ஒரு செயலை செய்ய தொடங்குதல். தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு ஒரு செயலை செய்ய தொடங்குதல் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, குன்று ஏறி யானை போர் கண்டற்றால். ஒருவன் மலை மேல் ஏறி நின்று யானைகள் செய்யும் போரினை பார்ப்பதை போன்றது அப்படின்னு சொல்கிறான். குன்றுனா என்னது? மலை. இப்போ யானை வந்து போர் செய்யும்போது போர்க்குளத்தில் என்ன நம்ம பார்க்க முடியாது. போர்க்குளத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா நமக்கும் என்ன ஆகும், நிறைய வந்து உயிர் சேதங்கள்லாம் வந்து ஏற்படும் இல்லையா. அப்போ அதே ஒரு மலை மீது ஏறி யானை போரை பார்த்தோன்னா நமக்கு எந்த பயம் இல்லாமல் அந்த போரை வந்து நம்ம பார்க்கலாம். அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, இது எதுக்கு எப்படி சொல்கிறாருன்னா, ஒருவன் தன்னுடைய கைப்பொருளை கொண்டு ஒரு செயலை செய்ய தொடங்குவது எப்படிப்பட்டது, ரொம்ப பாதுகாப்பாக மலை மீதில் ஏறி நின்று யானை போரை காண்பது போன்றது அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஏன்னா ஒருத்தவர்கிட்ட கையில் பொருள் இருக்கும் பொழுதே அந்த செயலை செய்ய தொடங்கும் போது எந்தவித அச்சமோ பயமோ இருக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த செயலை செய்வதற்கான பொருள் இருக்குது இல்லையா. அப்போ அவன் பொருள் இருக்கும்போது எந்த பயம் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் அந்த செயலை வந்து அவன் செய்யலாம். அப்போ இது எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, யானை போரை வந்து என்ன பண்ணலாம், குன்றின் மேல் ஏறி பார்க்கும்போது எந்த பயமோ அச்சமும் இல்லாமல் நம்ம பார்க்கலாம். அதே போல தான் ஒருவன்கிட்ட கைப்பொருள் வைத்து கொண்டு அந்த செயலை செய்கிறதும் அதை போன்றது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இதில் வந்து என்ன அணி இருக்குன்னா, ஓமை அணி பயின்று வந்துள்ளது. இதில் குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படின்றது, கண்டு அப்படின்றது ஓமை, தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை என்பது ஓமேயம், அற்று என்பது ஓம உருவு. அதாவது ஓமை அணி அப்படின்னா ஓமை ஒரு பொருளாகவும் ஓமேயம் ஒரு பொருளாகவும் என்று இடையில் ஓம உருபு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்தது, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்ததனே கூறியது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகையை வெல்ல பயன்படக்கூடிய படைக்கலம் எது அப்படின்னா இந்த பொருள் தான் அப்படின்னு சொல்கிறார். பகைவர்களை வெல்லக்கூடிய ஆயுதமாக பொருளை வந்து வல்லுவர் வந்து குறிப்பிட்டிருக்கார். செய்க பொருளை அப்படின்னா, இப்போ இதில் நீங்கள் வந்து எப்படி பொருள் எடுத்துருக்கோன்னா, செய்க பொருளை அப்படின்னு எடுத்துக்கூடாது, பொருளை செய்க அப்படின்னு மாற்றி பொருள் எடுத்துக்கணும். பொருளை செய்க செருணர் செருக்கு அறுக்கும் எஃது அதனில் கூறியது இல் அப்படின்னு பொருள் எடுத்துருக்கு. பொருளை செய்க அப்படின்னா பொருளை எப்படி நம்ம செய்ய முடியும், அப்போ என்ன பண்ண அந்த பொருள் அப்படின்னா, பொருளை தேடி தேடி சேர்க்க வேண்டும். சரியா? பொருளை நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா இடங்களும் சென்று அந்த பொருளை அளவுக்கு அதிகமாக நீங்கள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் பொருளை அதிகமாக சேர்க்க சொல்கிறாருன்னா, செருணர் செருக்கருக்கும். செருணர் அப்படின்றது யாரை சொல்கிறாருன்னா, பகைவர்களை வந்து சொல்கிறார். செருணர்னா யார்? பகைவர்கள். அந்த அத்தகைய பகைவர்களுடைய செருக்கினை அழிக்கக்கூடிய, செருக்கு அப்படின்னா ஆணவம் உடைய எடுத்துக்கலாம், பகர்களுடைய ஆணவத்தை அழிக்கக்கூடிய எக்ததனில் கூறியது இல்லை. அதாவது கூர்மையான படைக்கலம்
இந்த பொருளை விட வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ அது நம்ம என்ன பண்ணணும், பொருளை வந்து நிறைய சம்பாதிக்க வேண்டும், அதாவது ஈட்ட வேண்டும். அப்படி பொருள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா பகைவரை வெல்லக்கூடிய கூர்மையான ஆயுதமாக அந்த பொருளானது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஒருவன் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை. செய்த பொருளை செருளர் செருக்கருக்கும் எக்ததனில் கூறியது இல். சரியா? இப்போ அடுத்த அதிகாரம் வந்து கூடா நட்பு. அதாவது கூடா நட்பு அப்படின்னா தீங்கு, நமக்கு தீங்கு செய்வதற்காகவே நம்மக்கிட்ட நட்புடையவர் போல பாசாங்கு செய்து பகைவர்களை, அதாவது பாசாங்கு செய்ய வரும் பகைவர்களை தான் என்ன சொல்கிறாருன்னா கூடா நட்பு அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? நம்மக்கிட்ட நட்பு பாடுறது போல பாசாங்கம் செய்து நமக்கு தீமை செய்பவர்களை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, நட்பு வைத்து கொள்ளக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா தொழுத்தகை உள்ளும் படை ஒடுங்கும், தொழுத்தகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்து. இப்போ இதில் நீங்கள் எப்படி பொருள் பிரித்து எடுத்துக்கணும்னா, ஒன்னார் தொழுத கை உள்ளும் படை ஒடுங்கும், ஒன்னார் தொழுத கை உள்ளும் படை ஒடுங்கும் அழுத கண்ணீரும் அணைத்து. இந்த இடத்துல ஒன்னார் அப்படின்னு சொல்லப்படுறது யாரைன்னா பகைவர்கள் தான் ஒன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பகைவர்கள் வந்து கை கூப்பி வணங்கிய போதும் படை ஒடுங்கும், அவர்கள் கைகளுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா கொலைத்தொழில் செய்யக்கூடிய கருவியானது மறைந்திருக்கும், அதை தான் தொழுத்தகை உள்ளும் படை ஒடுங்கும் அப்படின்னு சொல்கிறார். பகைவர்கள் வந்து நம்ம முன்னாடி வணங்கி இருக்கும் பொழுது அவர்கள் கைகளுக்குள்ளமே வந்து நம்மை கொல்லக்கூடிய ஆயுதம் மறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அழுத கண்ணீரும் அணைத்து, அவர்கள் அழுது சிந்திய கண்ணீரும் வந்து அதை போன்றதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம முன்னாடி அவங்க வந்து அழுது கண்ணீர் வடித்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்பி அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா தொழுத்தகையும் அவருடைய கண்ணீரும் வந்து வஞ்சக எண்ணம் உடையது. இப்போ பொருள் புரியுதா? இப்போ கூடா நட்பு என்பது நட்பு பாராட்டுறது போல பாசாங்கு செய்து நமக்கு தீங்கு செய்பவர்கள், அப்படிப்பட்டவர்களை நண்பர்களாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் அவர்கள் வணங்கிய கைகளுக்குள்ளேயும் வந்து நம்மை கொல்லக்கூடிய ஆயுதம் மறைக்கப்பட்டிருக்கும், அவரோட கண்ணீரும் கூட வஞ்சக எண்ணம் உடையது. அதனால் அவர்களுடன் எப்பொழுதும் நட்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். குறள் புரியுதா? இப்போ அடுத்த குறள் வந்து பகை மாட்சி. பகை மாட்சி அப்படின்னு சொல்லப்படுறது பகைவர்களை மாட்சிமைப்படுத்துதல், அதாவது தன்னுடைய பகைவர்களுக்கு வெற்றி தரக்கூடியனவாக ஒருவனிடத்தில் உள்ள குறைபாடுகள். அத்தகைய குறைபாடுகள் உள்ள ஒருவனை பகைவர்கள் எளிதில் வெல்வர் என்பதை கூறுவது தான் இந்த அதிகாரம். சரியா? இப்போ முதல் குறளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. அதாவது அன்பிலான் பகைவரை சமாளிக்க இயலாது. சரியா? அன்பு இல்லாதனால பகைவர்களை எப்பவுமே என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அன்பு இல்லன் அப்படின்னா அன்பு இல்லாதவன். சரியா? தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மீது அன்பு இல்லாதவனும் துணை இல்லன், அவனுக்கு தகுந்த துணை இல்லாதவனும் தான் துவான் அப்படின்னா அவனே வலிமை இல்லாதனாக இருப்பதும். சரியா? அப்போ இப்படிப்பட்ட குறைபாடுகளோடு இருக்கின்ற ஒருவனை ஏதிலான் துப்பு என்பறியும், இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒருவனை பகைமை வலியினை எப்படி சமாளிப்பான். இவ்வளவு, அதாவது யார்கிட்டயும் அன்போடு இருக்க மாட்டான், தகுந்த துணியும் அவன்கிட்ட இருக்காது, அவனும் வலிமையுடனாக இருக்க மாட்டான். அப்போ இப்படிப்பட்டவன் எப்படி வந்து இந்த பகைவர்களை வந்து அவனால் எதிர்கொள்ள முடியும், எப்படி இந்த பகைவர்களை வந்து அவனால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அன்பிலான் என்பது சுற்றத்தாரிடம் அன்பு இல்லாதவன். இந்த இடத்துல அன்பிலான் சொல்லப்படுறது என்ன, சுற்றத்தாரிடம் அன்பு இல்லாதவன்.
சரியா? துணையன் அப்படின்னா தகுந்த துணையும் இல்லாதவன், தான் துவான் வலிமையும் இல்லாதவன். அப்படி வலிமையும் இல்லாமல் அன்பும் இல்லாமல் பொருந்திய துணையும் இல்லாமல் இருந்தால் என்பறியும் ஏதிலான் துப்பு, அவன் வந்து எப்படி பகைவர்களுடைய வலிமையை வந்து எதிர்கொள்வான், எப்படி இந்த பகைவர்களை வந்து அவன் சமாளிப்பான் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அடுத்தது, அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அஞ்சும் அப்படின்னா நாம் எதற்கு பயப்பட வேண்டுமோ, எதற்கு அச்சப்பட வேண்டுமோ அதற்கு அச்சப்பட வேண்டும். ஆனால் அதற்கு அஞ்சாது நிற்கக்கூடிய ஒருவனும் அறியான், தான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ, தான் எதை அறிய வேண்டுமோ அதை அறியாமல் இருப்பவனும். சரியா? அடுத்தது, அமைவு இளன் அப்படின்னா பிறரோடு இணக்கமாக இல்லாதவன். ஈகலான் பிறருக்கு கொடுக்காதவன். சரியா? ஒருத்தட்ட என்னென்ன குறைகள் இருக்க பாருங்க. அஞ்சம் வேண்டுவதற்கு அஞ்சாமல் இருப்பது, எதையுமே தெரிந்து கொள்ளாமல் இருப்பது, யாருக்குமே இணக்கமாக இல்லாதிருப்பது, யாருக்குமே எதையுமே கொடுத்து உதவாமல் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒருவன் பகைக்கு தஞ்சம் எளியன், அதாவது பகைவர்களுக்கு மிகவும் எளியவன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவனை வந்து எளிதாக வந்து பகைவர்கள் வந்து வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ குற்றமுடைய ஒருவன் வந்து பகைவர்கள் இல்லாமல் தானாகவே அழிந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ ஒருவன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்னென்ன? மனத்தில் துணிவு இல்லாமல் இருக்கிறது, எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறியாமல் இருப்பது, யாருக்கூடையுமே வந்து பொருந்தும் பண்பு இல்லாதவராக இருப்பது, பிறருக்கு கொடுத்து உதவாதவராக இருப்பது. இப்படி குறைபாடுகளாக இருக்கக்கூடிய ஒருவன் வந்து எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும். சரிதா? அதை தான் இங்கே சொல்கிறாரு, தஞ்சம் எளியன் பகைக்கு. அவனை வந்து எளிதாக பகைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களா, வெற்றி கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? இப்போ அடுத்தது போகலாமா? அடுத்தது, குடி செயல் வகை. இப்போ குடி செயல் வகையில் அதாவது அரச மரபினை அறிந்து நடத்தல், அதான் குடி செயல் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருவன் தன்னுடைய குடித்தனத்தை சிறப்புடையதாக செய்யும் முறை, அதுதான் குடி செயல் வகை. அதுவே அரசனாக இருந்தால் அவன் அரச மரபினை அவன் எப்படி காக்க வேண்டும் என்பது அரசனுக்குரியது. சரியா? அதே குடிமக்களாக இருந்தால் தன்னுடைய குடித்தனத்தை வந்து எப்படி சிறப்பாக செய்யணுமோ அந்த முறையை பற்றி சொல்கிறதா இந்த குடி செயல் வகை. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய குறள் வந்து, ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. இந்த இடத்துல ஆழ்வினை அப்படின்னு சொல்லப்படுறது முயற்சி. ஆழ்வினைனா என்னது? முயற்சி. ஆன்ற அறிவு அப்படின்னா நிறைந்த அறிவு. சரியா? ஆன்ற அறிவுனா என்னது? நிறைந்த அறிவு. என இரண்டின் அப்படின்னா இவ்விரண்டு, அதாவது விடாமுயற்சி சிறந்த, அதாவது நிறைந்த அறிவு என்ற இரண்டின் உடைய நீள்வினையால், இடையராத இடையராத கருமச் செயல்களால் குடி நீளம், ஒருவனுடைய குடியானது உயரும் அப்படின்னு சொல்கிறார். விடாமுயற்சியும் நிறைந்த அறிவும் என்று சொல்லப்பட்ட இவ்விரண்டனோடு கூடிய இடைவிடாத பெருமுயற்சியினால் ஒருவனது குடியானது உயர்வடையும். சரியா? ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இவ்விரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. விடாமுயற்சியுடன் கூடிய செயல்பாடு, எந்த காரியம் செய்ய முயல்கிறோமோ அக்காரியத்திற்கு வேண்டிய அறிவு ஆகிய இரண்டினாலும் குடியானது உயர்வடையும் என்று கூறுகிறார். சரியா? இப்போ அடுத்த திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தார் சுற்றமாக சூழ்தல். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சுற்றம்னா உறவினர், உறவினராக எப்படி அவனை சூழ்ந்து கொள்வார்கள் அப்படின்னா, குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாக சுற்றும் உலகு.
குற்றம் இலனாய் அப்படின்னா குற்றமானவற்றை செய்யாதவனாய். குடி செய்து அப்படின்னா தான் பிறந்த குடியை உயரச் செய்து வாழ்வானை அதாவது வாழ்கின்றவனை. உலகு அப்படின்னா உலகத்தார். எப்படி ஏற்றுப்பாங்க? சுற்றமாக சுற்று அதாவது உறவினராக அவனை சூழ்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா தண்டனைக்கு ஆளாகாத செயல்களை செய்யாதவனாய் தன் குடும்ப பெருமைகளை உயரச் செய்து வாழ்பவனை சான்றோர்கள் சுற்றமாக ஏற்றுக்கொள்வர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யார் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா சில பேர் வந்து தவறுக செய்து உயர்ந்த நிலைக்கு வருவாங்க இல்லையா, குற்றம் செய்து உயர்ந்த நிலைக்கு வருவோரும் உண்டு. அப்படிப்பட்டவர்களை இந்த உலகத்தில் இருக்க யாருமே வந்து என்ன ஏற்றுக்க மாட்டாங்க, சுற்றமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் வந்து எந்த குற்றமும் செய்யாமல் தன்னுடைய குடியின் பெருமையை உயரச் செய்து வாழ்கின்றார்களோ அவர்களை மட்டுமே வந்து சான்றோர்கள் குற்றமாக ஏற்றுக்கொள்வர் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. அடுத்தது நல்குறவு. நல்குறவு அப்படின்னா வறுமை. வறுமை பற்றி கூறக்கூடிய அதிகாரம் தான் வந்து இது. இப்போ இந்த குரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட குரல், இன்மை என தொடங்கும் குரல் அல்லது இன்னாதது என முடியும் குரல் அப்படின்னா நீங்கள் இந்த குரல்பாவை நினைவில் வச்சுட்டு நீங்கள் எழுதணும். இப்போ குரல் படிக்கலாமா? இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இந்த இடத்துல இன்மை அப்படின்னு சொல்லப்படுறது வறுமை, சரியா? இன்னாதது அப்படின்னு சொல்கிறது துன்பம் செய்வது. அப்போ வறுமையைப் போல ஒருவனுக்கு துன்பத்தை தருவது யாதெனில், எது அப்படின்னா அதுவும் என்னது, வறுமை தான், அதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். வறுமையைப் போல ஒருவனுக்கு துன்பம் தருவது யாதென்றால் வறுமையைப் போல துன்பம் தருவது வறுமையே ஆகும், வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இதில் வந்து கொடுத்துருக்காணி என்னென்னா சொல் பொருள் பின்வரு நிலையணி. சொல் பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா ஒரு செய்யுளில் முன்னர் வந்த ஒரு சொல் அதே பொருளில் பல முறை வருவதுதான் சொல் பொருள் பின்வரு நிலையணி. இந்த இடத்துல இன்மை அப்படின்ற சொல் வந்து பல முறை அதே பொருளை தான் தருது. இன்மை என்பது அதே வறுமை என்ற அதே பொருளை தான் தருது இல்லையா. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா செய்யுளில் முன்னர் வந்த சொல் அதே பொருளில் பல முறை வருவதுதான் என்னது, சொற்பொருள் பின்வரு நிலையணி. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமையை ஒப்பது வேறு ஒன்றும் இல்லை என்ற கருத்து தோன்ற இன்னாமையைப் போல இன்னாதது இன்மையே என வள்ளுவர் கூறுகிறார். அதாவது வறுமையினால இந்த பிறப்பின் இன்பங்களை அனுபவிக்கவும் வழியில்லை, மறுபிறப்பை எண்ணவும் நிம்மதி இருக்காது. சரியா? வறுமை காரணமாக இந்த பிறவிலே நம்ம என்ன பண்ண முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த பிறவிலே நமக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கலன்னா மறுபிறப்பை நம்ம எப்படி நம்ம நினச்சி பார்க்க முடியும் இல்லையா? அப்போ ஒருவனுக்கு வறுமை போன்ற துன்பம் தருவது எது அப்படின்னா அது வறுமை தான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். இது மனப்பாட பொருள், அதனால் நல்லா தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது இரவு. இரவு அப்படின்றது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா இரத்தல். இரத்தல்னால் மற்றவர்கிட்ட போய்ட்டு யாசகம் கேட்போம் இல்லையா, அதுதான் இரத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமையால் பொருளை பெற விரும்பி தன் நிலையை குறைத்து கொண்டு கொடுப்பவரை உயர்த்தி புகழ்ந்து கேட்டது தான் என்னது, இரத்தல் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இதில் வந்து இறப்பவனுடைய தன்மை, மற்றவரிடம் யாசகம் கேட்கக்கூடியவனுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா இதில் பாருங்கள், கரப்பு இடும்பை இல்லாரை காணில் நிரப்பு இடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். கரப்பு இடும்பை, இடும்பை அப்படின்னாலே துன்பம் அல்லது குற்றம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே தன்னிடம் வைத்து கொண்டு
இல்லை என மறைக்கும் குற்றம், அதான் கரப்பிடும்பை. இல்லாரை அப்படின்னா அந்த மாதிரி மறைத்து வைக்கக்கூடிய குணம் இல்லாதவரை. அவங்ககிட்ட எவ்வளோ பொருள் இருந்தாலும் அதை மறைத்து வைக்கக்கூடிய குணம் இல்லாதவரை காணின் கண்டால் நிரம்பு இடும்பை. இடும்பை அப்படின்னா துன்பம். இடும்பைன்னா என்னது? துன்பம். அப்போது நிரம்பி வரக்கூடிய துன்பம் எல்லாமே என்ன பண்ணுமா? ஒரு சேர முழுதுமாக கெட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒருத்தட்ட போய் யாசகம்னு கேட்குறேன்னா அவன் இல்லை என சொல்லாது நம்மக்கிட்ட கொடுத்தாரா, நம்ம இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தொலைஞ்சிடும் இல்லையா? இப்போ அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, புலவர்கள்லாம் வறுமை காரணமாக வள்ளல்கிட்ட போயிட்டு யாசகம் கேட்பாங்க. வள்ளல்களை மட்டும்தான் நாடி சொல்வாங்க. ஏன்னா அவர்கள் மட்டும்தான் தன்னிடம் இருப்பதை என்ன பண்ணுவாங்க, மறைக்காமல் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வள்ளல்களை தேடி தான் அந்த காலத்தில் புலவர்கள்லாம் போய் பாடி பரிசல் பெறுவாங்க. அப்போ பரிசல் பெறும்பொழுது அந்த புலவர்களுடைய துன்பங்கள் எல்லாமே வந்து அந்த பரிசை வாங்கும் அந்த தருணத்திலேயே ஒட்டு மொத்தமாக வறுமை ஒழிந்துவிடும். புரியுதா? அப்போது தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லவரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும். சரியா? இதோட பொருள் புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்தது பாருங்கள், இகழ்ந்து எல்லாது. இதை எப்படி பொருள் பிரித்து படிக்கணும் பாருங்கள். இகழ்ந்து எல்லாது ஈவாரை, தீவாரைன்னு படிக்கக்கூடாது, ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள் ஒப்பது உடைத்து. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பொருள் புரியாமல் அப்படி இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளம் உள்ளுள் ஒப்பதுடைத்து அப்படின்னு படிப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி படிக்கக்கூடாது. செயலும் எப்போதுமே பொருள் விளங்குற மாதிரி பிரித்து தான் படிக்கணும். புரியுதா? அப்போ இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் ஒப்பது உடைத்து. இகழ்ந்து அப்படின்னா தம்மை அவமதித்து. இகழ்ந்துன்னா என்னது? தன்னை இழிவாக பேச, தன்மை அவமதித்து. எல்லாது இழிவாக எதையும் கூறாது. ஈவாரை பொருள் கொடுப்பவரை காணின் கண்டால். இப்போ நான் போய் ஒருத்தர்கிட்ட போய் யாசகம் கேட்குறோம், கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, பச்சிக்கிட்ட சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவமானப்படுத்தி இழிவான சொற்களை பேசி போ சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லாமல் தன்னை அவமதித்து இழிவான சொற்களை கூறாமலும் பொருள் கொடுப்பவரை கண்டால், அதுதான் இகழ்ந்து எல்லாத இவாரை காணின் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பொருள் கொடுப்பவரை கண்டால் மகிழ்ந்து உள்ளம், உள்ளம் மனம் மகிழ்வடைந்து உள் ஒப்பது உடைத்து. உள்ளே மகிழ்வடைவது உண்டு. சரியா? அதாவது கேட்காமலே இறப்பவர்களுக்கு கொடுப்பவர் சிலர். கேட்காமலே சில பேர் என்ன பண்ணுவாங்க, யாசமும் வரவங்களுக்கு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கொடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்டதுக்கப்புறம் கொடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பல முறை அவங்க கெஞ்சி கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளும் அலட்சியம் காட்டாமல், அதாவது அவமானப்படுத்தக்கூடிய சொற்கள் சொல்லாமல் மனம் உவந்து கொடுப்பவர்கள் மிகவும் அரிது. அப்படிப்பட்டவர்களை கண்டால் என்ன பண்ணணும், கண்டால் நம்முடைய மனமானது மிகவும் மகிழ்ச்சி அடையும். யாருக்கு அப்படின்னா யாசகம் கேட்பவர்களுக்கு. புரியுதா? இப்போ உங்களுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்க பொருள் என்ன அப்படின்னா, இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தில் உள்ளே மகிழ்ச்சியானது பொங்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்த அதிகாரம் வந்து கயமை. கயமை அப்படின்னா கீழ்மக்களின் தன்மை. கீழ்மக்கள் யாருன்னா கீழான செயல்கள் செய்பவர்கள். சரியா? அதில் தான் கீழ்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பாருங்கள், மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ணன் ஒப்பாரி யாம் கண்டது எள். இப்போ இதில் நீங்கள் எப்படி பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா, கயவர் மக்களே போல்வர், கயவர் மக்களே போல்வர் அவர் அண்ணன் ஒப்பார் யாம் கண்டது எள் அப்படின்னு நீங்கள் பொருள் எடுத்துக்கணும். கயவர் அப்படின்னா
கயவர்கள் வந்து யாருன்னா மக்களை போல்வர், மனிதர்களை போன்றவர்களா. கயவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மனிதர்கள் போலவே அவர்கள் இருப்பார்கள். அவர் என்ன? அவர்களை போன்ற ஒப்பார், ஒப்படையார் நாம் பார்த்ததில்லை. அதாவது இந்த கயவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கீழ் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா மனிதர்கள் போலவே தோன்றுவார்கள். சரியா? அவர்களைப் போல ஒத்து தோன்றுகிற வேறு பொருள்களை யாம் கண்டது இல்லை. கீழான குணமுடைய எல்லாருமே மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் போல தானே இருப்பாங்க இல்லையா? அதைத்தான் அவரும் சொல்றார். வெளித்தோற்றத்தில் கயவர்கள் என்போர் மக்களைப் போலவே இருப்பாங்க, ஆனால் அவர்களிடம் என்ன இருக்காதுன்னா மனிதத்தன்மை இருக்காது. உருவத்தில் எப்படி இருப்பாங்க? சாதாரண மக்களை போன்றே இருப்பார்கள். சரியா? வேறு என்ன தன்மை உள்ளது எனவும் கூற இயலாது. கயவர்களைப் போல வேறு பொருளையும் கண்டது இல்லை அப்படின்னு சொல்றார். சரியா? கயமைனா தவறான செயல்கள் செய்யக்கூடிய கயவர்கள், கீழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களே போல்வர் கயவர், அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டது இல். இதில் பயன்படுத்தல அணி எது அப்படின்னா ஓமை அணி. ஓமை ஒரு பொருளாகவும் ஓமைக்கப்படும் பொருள் ஒரு பொருளாகவும் இருந்து இடையில் ஓம உறுப்புகள் வந்துச்சுன்னா அது ஓமை அணி. சரியா? இப்போ அடுத்த அதிகாரம், சாரி அடுத்த குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இந்த இடத்துல கயவர்களை பற்றி சொல்கிறார், கீழான மக்களை பற்றி சொல்கிறார். யாருக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்னா தேவர் அணையர் கயவர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தேவர்களை போன்றவர்கள் கயவர்கள். கயவர்கள் வந்து யாரை போன்றவர்கள் சொல்கிறாரு? தேவர்களை போன்றவர்கள். ரெண்டு பேரும் ஒரே தன்மையுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் தான் மேவன செய்தொழுகலான், அவர்களும் தான் விரும்புவதையே செய்து முடிப்பர். இப்போ தேவர்கள் வந்து தான் என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்வாங்க. எங்கே போனோமோ அங்கே போவாங்க. தான் என்ன செய்யணுமோ செய்வாங்க. யாரும் அவங்களுக்கு எந்த விதிமுறைகளும் விதிக்க முடியாது. நினைத்த இடத்துக்கு அவங்க போவாங்க. அதே போல தான் கயவர்கள் வந்து யாருடைய பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்க செய்வாங்க. தவறான செயல்களை வந்து நிறையா செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார். சரியா? தேவர்கள் தான் விரும்பிய வண்ணமே நடப்ப. தேவர்கள் வந்து தாங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி தான் அவங்க நடப்பாங்க. அதே போல தான் இந்த கீழ் மக்களும் தாம் விரும்பிய செயல்களை மட்டுமே செய்வர். அதனால் தேவர்களும் கயவர்களும் ஒரே தன்மை உடையவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். புரியுதா? இப்போ இதில் வரக்கூடிய அணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணினா ஒன்றும் கிடையாது, ஒன்றை புகழ்வது போல இகழ்வதும், இகழ்வது போல புகழ்வதும் தான் என்னது வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் முதல்ல என்ன சொல்கிறாங்க, தேவர்களை வந்து கயவர்களை தேவர்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. சரியா? புகழ்வது போல என்ன சொல்கிறாங்க, அடுத்தது இழிவாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ யாரும் பேச்சு கேட்காம அவங்க தான் விரும்பியதை மட்டுமே செய்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அதனால இது என்ன சொல்கிறாங்க, வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒன்றை புகழ்வது போல இகழ்வதும், இகழ்வது போல புகழ்வதும் தான் என்னது வஞ்ச புகழ்ச்சி அணி. சரியா? இப்போ கடைசி குறட்பா வந்து, சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னு சொன்னார். சொல்ல பயன்படுவர் சான்றோர் அப்படின்னா சான்றோர்கள் வந்து எப்படி பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னா சொல்லிய உடனே வந்து உதவுவாங்க. தன்னுடைய குறைகளை வந்து யாராவது சொன்னாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உதவிகள் பண்ணுவாங்க. அவங்கள தான் என்ன சொன்னாங்கன்னா சான்றோர்கள், மீன் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை போல அப்படின்னா கரும்பு போல. கொல்ல பயன்படும் கீழ், கசக்கி பிழிந்தாலே பயன்படுவர் கீழ் மக்கள். பெரியவர்கள் வந்து சான்றோர்கள் வந்து ஒருத்தனுடைய குறையை சொல்வதை கேட்ட உடனே உதவி செய்வாங்க. அவங்க தான் சான்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கரும்பை பிழிவது போல பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர். சரியா? அதாவது ஒருத்தவங்க குறைகளை சொல்ல கேட்டவுடன் கொடுப்பவர்கள் மேலானவர்கள், அதனால்தான் சொல்ல பயன்படுவர் சான்றோர் அப்படின்னு சொல்றார். அடுத்து கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னா ஒருவர் எவ்வளவு கெஞ்சினாலும் கொடுக்காமல் பிடித்து கசக்கி பிழிந்து பிறர் பறித்து கொள்ள வேண்டியவர்கள் யாரு, இந்த கீழ் மக்கள் அப்படின்னு சொல்றார்.
புரியுதா? இப்போ இதோ நம்மளுக்கு திருக்குறள் முடிஞ்சிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் என்ன அப்படின்னா, கரப்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது, தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வடிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக. வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன? பின் வருவனவற்றில் கூரான ஆயுதம் எது என்று சென்னாப்போதார் கூறுகிறார். சென்னாப்போதார்னா யாரும் இல்லை, திருவள்ளுவருடைய சிறப்பு பேர் தான் சென்னாப்போதார். ஏன் என்பதை எழுதுக. அடுத்தது, வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்களை நமக்கு பொருந்துவதை குறள் வழி விளக்குக. பலரிடம் உதவி பெற்று கடின உழைப்பால் முன்னேறிய ஒருவர் அவருக்கு உதவிய நல்ல உள்ளங்களையும் சுற்றங்களையும் அருகில் சேர்க்கவில்லை. அவருக்கு உணர்த்தும் நோக்கில் வள்ளுவர் குறிப்பிடும் கருத்துகள் யாவை? இல்லை, நடுவினால எதுவும் கிடையாது, குறிவினா சிறுவினா மட்டும்தான் இருக்குது. திருக்குறள் வந்து நீங்கள் காணொலி பார்க்கும்போது அதில் மொத்தம் 5 குறட்பாக்கள் உங்கள் மனப்பாட குரல் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 குறட்பாக்களுமே நீங்கள் எப்படி பயிற்சி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, தொடங்கும் குறள் முடியும் குறள் அந்த வகையில் வந்து நீங்கள் 5 குறட்பாக்களையும் படிக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த குறட்பாக்குடைய பொருளையும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த காணொலியை பார்க்கும் பொழுதே இந்த வினாக்காலுக்கான விடைகளையும் உங்களுடைய வகுப்பு தேர்வு நோட் சாரி கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிடுங்க. சரியா, அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.